நாம் நேசிக்கிறவங்க. நம்மளை மாதிரியே அவங்களும் நம்மளை நேசிப்பாங்க அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். அவங்க நம்மளுக்கானவங்கன்னு நாம் காத்துட்டு இருக்கிறோம். நாம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் அவங்களும் நம்மளை ஃபீல் பண்ணுறாங்கன்னு நாம் கனவு கண்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையையும் அந்த எதிர்பார்ப்பையும் அவங்க சிதைக்கும் போது, கலங்கடிக்கும் போது நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியாது. நம்ம மனசு நோகிற மாதிரி அவங்க செய்கிற செயலும் அவங்களோட நடவடிக்கையும் நம்மளால் ஜீரணிக்கவே முடியாமல் போயிடுது. பழி வாங்குறதா நினச்சி அவங்க பண்ணுறாங்களா, இல்லை அது அவங்க பழக்க தோஷமாகன்றது கூட அது அவங்களுக்கு தனி தெரியும். எத்தனையோ மனிதர்களை நாம் வாழ்க்கையில் பார்த்தாலும் சந்தித்தாலும் ஏன் நாம் ஒருத்தரை மட்டுமே உறவாக செலக்ட் பண்ணுறோம்? அந்த ஒருத்தர் தான் நமக்கு கடைசி வரைக்கும் ஒரு உயிராக இருப்பான்னு நாம் ஏன் உள்ளுக்குள்ள நினச்சி நினச்சி ஊறுகிறோம்? கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் தங்களுக்கு பிடிக்கிறத செய்கிறதா நினச்சி நமக்கு பிடிக்காததெல்லாம் அவங்க செய்யும்போது நாம் காயப்படுற அந்த வலி அவங்களுக்கு புரியவே புரியாது. உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு செய்யப்படுற துரோகம் எந்த பாவக்கணக்கில் போய் சேரும்னு தெரியாது. பொய்யும் புழலியும் சொல்லி ஒரு உறவை நிலையாக வச்சுக்கணும் எந்த அவசியம் இங்கே கிடையாதே. நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இங்கே யாருக்குமே தகுதி கிடையாது. முதல்ல மனசுருகி சிந்தப்படுகிற ஒவ்வொரு கண்ணீர் துளி மூலமாகவும் அந்த மனம் கவர்ந்ததென்று நினைத்த இதயம் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆழமான அழகான அந்த காதல் சில அற்ப விஷயங்களால் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது.